ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அருண் செல்வராஜ். அடுத்து இன்றைக்கி நம்ம போகிற விளாக் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா போகிறோம். போகிற வழியில் தான் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்ருக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டேம்லேருந்து வர்ற ஆற்று தண்ணி வந்து போயிட்டுருக்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அடுத்து நம்ம வந்து இப்போ கலக்காடு போக போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மலைகள் பார்க்க முடியும். இதுக்கு போகிற வழியில் தான் அங்கே ஒரு சின்ன கேப் இருக்குதுன்னு வந்தேன். வந்து உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அழகாக தண்ணி போயிட்டுருக்குது. தலையணை போலிய போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளம் செமையாக இருக்குது. கடல் மாதிரி காய்ச்சி அழிக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து இதுதான் அளவுகோல், தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிட்டுது. கொஞ்சம் ஒரு 100 அடி நடந்து போனால் போதும் அந்த இதுக்குள்ள வந்துடலாம். அது வரைக்கும் நம்ம வெஹிக்கிள்ஸ் அங்கே நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு இப்படி காட்டு பாதைக்குள்ளாதுன்னு நடந்து போவாங்க. இப்போ இந்த அருவிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி காட்டு பாதை மாதிரி தான். கொஞ்சம் தூரம் தான் பைக்கு காரை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இறங்கி தான் போகணும். போகலாம். அப்பா ரொம்ப டேஞ்சரான இருக்குது. இந்த இலை வழியாக போனீங்க அப்படின்னா மேலே வரலாம். பாருங்கள் அருவி எப்படி உழுது பாருங்கள், செம்மையாக உழுது. இதுக்கு மேலே வந்து தலையணை டேம் இருக்குது. இந்த இது நம்ம உயரத்துக்கு இருக்கும், ஃபோர்ஸாக இருக்கும். ஆளே இல்லை, ஜாலியாக குளிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாததுனால அவங்க வந்து இந்த இடத்துக்கெலாம் வர்றதில்லை. ஃபங்க்ஷன் டைத்தில் லீவ் டைத்தில் வருவாங்க. இன்றைக்கி லீவ் இல்லைங்கிறதுனால யாரும் வரலை. இப்போ ஜாலியாக குளிக்க போகிறேன். தலையான அருவி வந்து நிறைய பேருக்கு இடம் தெரியாதனால அவங்க மோஸ்ட்லி வர்றதில்லை. நம்ம அடிக்கடி வந்துட்டு போயிருக்கிறதுனால ஓரளவு தெரியும். நல்ல ஃப்ரீயாக ஜாலியாக குளிக்கிறது கூட, ஒரு ரொம்ப உயரம் இல்லை அப்படின்னாலும் நல்லா ஜாலியாக அதில் குளிக்கலாம். ஆழம் கிடையாது, அதோட முடிஞ்சது. ஆனால் தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸ் ஆகணும். இப்போ திருநெல்வேலியில் வந்து நல்லா வெள்ளம் போயிட்டு இருந்ததுனால வந்து இப்போ எல்லா அருவிலையும் எல்லா டேமுமே நிரம்பியிருக்கு. எல்லா அருவிலையும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த டைத்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே வந்தீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். எப்படியும் இந்த ஊருக்காரங்க வந்துடுவாங்க, எப்படியும் வெளியிலேருந்து எங்கேயாவது தேடி பிடிச்சி வந்துடுவாங்க. இப்போ கூட்டம் இல்லை, இப்போ நான் ஜாலியாக குளிக்க போகிறேன். பார்க்கலாம். Thank you.
கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கேட்பாங்க. இங்கே பாருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட கூட்டமாக இருக்கிறாங்க. ஹாய், குரங்கு சட்டை நரிகள் இருக்குது. இப்போ களக்காடில் ரொம்ப ஃபேமஸான கோயில் கோமதி அம்பாள் சமேத சத்யாவாகீஸ்வரர் திருக்கோயில் களக்காடு.